ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் அல்டிமேட், இதை பற்றி உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ரீசெண்டாக முடிஞ்ச பிக் பாஸ் சீசன் 5 கிராண்ட் ஃபினாலில் கமல் சார் இதை பற்றி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லி ஆக்டர் சிவகார்த்திகேயனை வச்சு இதோட லோகோவை லான்ச் பண்ணியிருந்தார். இது வரைக்கும் நடந்த பிக் பாஸ் எல்லாம் ஒரு நாள் எபிசோடை 1 ஹவரில் காமிச்சாங்க. ஆனால் இந்த அல்டிமேட்டை 24x7 நம்ம பார்க்கலாம். ஆனால் இது விஜய் டிவியில் வரல, அவங்களோட ஓடிடி பிளாட்ஃபார்மான ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இது ஜனவரி 30 மாலை 6:30 ஸ்ட்ரீமிங் ஆகும்னு சொல்லி அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இதுக்காக இது வரைக்கும் நடந்த 5 பிக் பாஸ் சீசனில் இருந்தும் ஃபயரான கண்டெஸ்டன்ஸாக தேர்ந்தெடுத்து வீட்டுக்குள்ளே அனுப்புகிறாங்க. அப்படி செலக்ட் ஆகி உள்ளே போகிற கண்டெஸ்டன்ஸோட லிஸ்ட்டு தான் இப்போ சோஷியல் மீடியாவில் பேசு பொருளாக இருக்குது. அவங்கெல்லாம் யார் யாருன்னு தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ சீசன் 1 ஓவியா வராங்க. அந்த சீசனில் ஓவியாவுக்கு ஆர்மிலாம் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கு இருந்த ரீச்சுக்கு இவங்க தான் டைட்டில் வின் பண்ண வேண்டியது. சில பல காரணங்களால் சீசனில் பாதியில் இருந்தே வெளியேறிட்டாங்க. சீசன் 1 இவங்களை தவிர ஜூலி, கவிஞர் ஸ்னேகன், சுஜா வருணி, ஆர்த்தி இவங்களும் கலந்துக்க போகிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக சீசன் 2. இந்த சீசன் 2 மக்கள்கிட்ட அந்தளவுக்கு ரீச் ஆகலை. அதனால் இதில் கலந்துக்கிட்ட கண்டெஸ்டன்ஸ் இந்த அல்டிமேட்டை ஒரு வாய்ப்பாக யூஸ் பண்ணி மக்கள் ரீச் ஆகிறாங்களாம் பார்ப்போம். இந்த சீசன் 2 ஷாரிக் வராரு, அடுத்து தாடி பாலாஜி அவங்க வராங்க, அடுத்து ஐஸ்வர்யா தட்ட ரன்னரப் அவங்க வராங்க. அண்ட் சீசன் 3, இது வரைக்கும் நடந்த பிக் பாஸ்லேயே மக்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான சீசனாக இந்த சீசனை சொல்லலாம். இதில் கிரியேட் ஆன விஆர் த பாய்ஸ் கேங்கு மக்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க. ஆனால் இவங்க எல்லோரும் இப்போ தமிழ் சினிமாவில் பிஸியாக இருக்கிறதுனால இவங்க வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அதனால் சீசன் 3 வந்து வனிதா, அபிராமி மற்றும் ஷெரின் இவங்கெல்லாம் கலந்துக்கிறதா தகவல் கிடச்சிருக்கு. அண்ட் சீசன் 4, இந்த சீசன்லேருந்து ரன்னரப் பாலாஜி முருகதாஸ் கலந்துக்கிறாரு. இவர் கூட அனிதா சம்பத் கலந்துக்கிறாங்க. அண்ட் நம்ம சுரேஷ் சக்கரவர்த்தி தாத்தா கலந்துக்கிறாரு. அண்ட் சீசன் 5 இப்போ தான் ரீசெண்டாக முடிஞ்சிருக்கு. அதனால் இதுலேருந்து கன்ஃபார்மாக யாருன்னு தெரியல. இப்போதைக்கு ஸ்ருதி மட்டும் கலந்துக்கிறது தான் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வெளியில் பேசப்பட்ட தகவல்களை கொண்டு நம்ம சேகரித்தது தான். இது அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் நம்மளுக்கு ஜனவரி 30 கிடைக்கும். அப்படி ஜனவரி 30 யார் யார் உள்ளே வராங்கன்றதை பொறுத்து நம்ம சொன்ன லிஸ்ட்டு எவ்வளோ பர்சன்டேஜ் மேட்ச் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த பிக் பாஸ் அல்டிமேட் வந்து தமிழுக்கு தான் புதுசு. ஆனால் இது ஆல்ரெடி ஹிந்தியில் நல்லபடியாக ரீச் ஆகிருக்கு. அதனால் தமிழில் இது எந்த அளவுக்கு ஹிட் ஆகுதுன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். என்ன தான் இதை ஃபுல்லாக 24x7 பண்ணாலும் நம்மளை எல்லாருக்கும் டைம் கிடைக்காது. நம்ம கிடைக்கிற டைமில் தான் வந்து பார்க்க முடியும். அப்படி பார்த்து மக்கள் இது எந்தளவுக்கு ஹிட் பண்ணுறாங்கன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.